என்ன பார்க்க போகிறோன்னா, பின்பக்கம் வந்துட்டு அந்த ஆம்பளுக்கிட்ட வந்துட்டு சுருக்கம் வராமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு சாட் பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டாக மடித்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் அளவு நான் வந்துட்டு ஒயரை வந்துட்டு 15 வச்சுருக்கேன். கழுத்துக்கு வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்துட்டு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோம். ஆம்போல் வந்துட்டு 5.5 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ளவுஸ் அளவு வச்சுக்கோங்க. ஒன்பது இன்ச்சு வந்துட்டு மார்பு சுற்று அளவு. இப்போ இதை வந்துட்டு அப்படியே லைன் போட்டுக்கலாம். நெக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 8 வைக்கிறேன். இது வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஆம்போல் கிட்ட தான் வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் வர்றதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஆம்போல் உயரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு 5.5 வச்சோம். அந்த 5.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணி இங்கே லைன் போட்டிருக்கோம். அதே 5.5 இங்கே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்டாக நம்ம லைன் போட்டுக்கிறோமான்னு பார்க்கணும். அப்புறமா அதே உயரம் வந்துட்டு அதே 5.5 இங்கே தேவை, நம்ம வந்து அளவு பொறுத்து வரும். அதே மாதிரி அந்த சைட்லேயும் வந்துட்டு 5.5 இன்ச்சு இருக்குதான்னு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக 5.5 இன்ச்சுக்கு நான் லைன் போட்டிருக்கேன். இங்கே வந்துட்டு நம்ம ஒரு 1.5 இன்ச்சு இப்படி கீழே போயிட்டு நம்ம மார்க் பண்ணோம்னாலும் என்ன ஆகிடும், இந்த இடத்துல வந்துட்டு சுருக்கம், இப்போ நம்ம கிராஸாக அப்படி போட்டுட்டோம்னா இந்த இடத்துல வந்துட்டு சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி பப்ளஸ் மாதிரி வந்துடும், பின்னாடி வந்துட்டு பப்பு மாதிரி எழுந்திரிச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம கிராஸாக அப்படி லைன் போட்டுட்டோம்னா தான் அந்த வந்துட்டு சுருக்கம் வரும். இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக இந்த உயரமும் இங்கே 5.5 இன்ச்சு இருக்கா, அதே மாதிரியே நம்ம எங்கே மார்க் பண்ணி லாஸ்ட்டில் முடித்தோமோ அங்கேயே 5.5 இன்ச்சு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த லைன் போட்டுக்கணும், இந்த ஆம்போல் லைன் போட்டுக்கணும். நம்ம ஒரு 1.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம கீழே விட்டு இப்படி கிராஸாக அப்படி லைன் போட்டுட்டோம்னா அந்த இடத்துல வந்துட்டு சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். இங்கே 1/2 இன்ச்சு இப்போ இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, நம்ம தையல் போடுறது இந்த இங்கே போயிடும். இப்போ இந்த துணி வந்துட்டு எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, அப்போ என்ன பண்ணோம், அந்த பின்னாடி பக்கம் வந்துட்டு சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவும் இங்கேயும் 5.5 இருக்குதான்னு பார்த்துக்கணும். இந்த சைடும் 5.5 இருக்குதான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆம்போல் ஷேப் வரைகிறதுக்கு 1.5 இன்ச்சு அளவுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் இப்படி வரைஞ்சிட்டோம்னா அதுலேயும் வந்துட்டு சுருக்கு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்படி இந்த ஷேப் வரைஞ்சிட்டோம்னாலும் சுருக்கு வர ஆரம்பிக்கும். அது வந்துட்டு எப்படி வரையணும்னு காமிக்கிறேன். இந்த நம்ம மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 1.5 இன்ச்சு மார்க் இங்கே இருக்கா, இப்போ இது மேலே நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த தையலில் போயிடுதுன்னு பார்த்தோம்னா, இந்த தையலில் போட்டோம்னா இப்போ இங்கே இருக்கிற துணி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த ஆம்போல் கிட்டே நம்ம ஷேப் வரைஞ்சோம்ல, இந்த துணி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்துடுறோம், தையல் வந்துட்டு நம்ம மார்க் போட்ட இடத்துல வந்து தையல் வந்து வந்துடுது. அப்போ இந்த துணியெல்லாம் வேஸ்ட் துணியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், பின்னாடி வந்துட்டு சுருக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அங்கேயே நம்ம வந்துட்டு இந்த ஷேப் வந்துட்டு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டோமா, இப்போ நம்ம தையல் வந்துட்டு இங்கே வருது, அப்போ நம்மளுக்கு தச்சோம்னாலும் கரெக்டாக வரும். அவ்வளோதான் இந்த ஆம்பல் ஷேப்பில். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி தச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கே புரியும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆம்பல் வந்துட்டு அளவு எடுத்தோம்ல, இப்போ 5.5 எடுத்தோம்னா அதே 5.5 தான் நம்ம இங்கே வைக்கணும். இந்த அளவு நம்ம வந்துட்டு அளவு பொறுத்து இருக்குது.
இதை வந்துட்டு நம்மளை கணக்கு எடுத்துக்க வேண்டாம். இது வந்துட்டு அளவு பொறுத்து இருக்குது. இந்த உயரமும் இங்கே இருக்கிற உயரமும் கரெக்டாக வச்சுட்டு அந்த லைன் போட்டுக்கணும். நம்ம கீழே கிராஸாக போட்டோம்னாலும் அந்த மிஸ்டேக் வரும். அதே மாதிரி இந்த ஷேப் வந்துட்டு இந்த நம்ம மார்க் பண்ணதில் அதுக்கு தள்ளி நம்ம வரைஞ்சி விட்டோம்னாலும் அந்த மிஸ்டேக் வரும். நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அந்த இடத்துல தான் நம்ம வரைஞ்சி விடணும். அப்போ தான் நம்ம தையல் போட்டப்ப இங்கே வருதா தையல், அப்போ வந்துட்டு அந்த ஆம்பல் ஷேப் வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு உக்காரும். இதுதான் இவ்வளோ இது ஒரு சின்ன டிப்ஸு தான். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தச்சு பாருங்கள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.